வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஞ்ச்மேல் தால். இந்த பஞ்சரங்கி தால், பஞ்சரத்ன தால் தடுக்கான்னு கூட சொல்லலாம், இல்லைனா மிக்சர் தால் தடுக்கான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் அஞ்சு பருப்போட மிக்சர் இருக்குது. இந்த ரெசிபிக்கு நான் கால்கப் அளவில் அஞ்சு பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மசூர் தால், தோரம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த அஞ்சு பருப்பையும் நம்ம இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து ஒரு மூணு நாலு தடவையாவது நல்லா கலைஞ்சிக்கலாம். ஏன்னா பருப்பில் நிறைய கல் அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால் அதை நல்லா கலைஞ்சிக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்த உடனே நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்காதுங்க, இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பருப்போட மிக்சர் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த தாலை நம்ம பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. பருப்பை நல்லா கலைஞ்சிட்டு தண்ணி குத்தி ஒரு அரை மணி நேரம் இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம இந்த பருப்பை மட்டும் ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பருப்பு கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு முழுகி அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும் நம்மளுக்கு பருப்பு வேகிறதுக்கு. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா பருப்பு கீழே காந்திடும், நிறைய சேர்த்திங்கன்னா வெளியே பொங்கி வழியும். ஸோ அளவாக கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது ப்ரெஷர் குக்கரோட மூடி இருக்கு இல்லையா, அதுக்கு உள் பக்கம் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் கேஸ்கெட் போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடுங்க. நம்மளுக்கு பருப்பு பொங்கி பொங்கி வழியாமல் இருக்கும். அதே மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசில் போடுங்க. நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டிங்கன்னா பருப்பு நல்லா மெய்யாக வெந்துடும். பருப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இந்த தால் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தால் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா உடச்சி அதில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ்டட் காஞ்ச மிளகாய் நம்ம தாலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அதை எண்ணெயில் வறுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதை விழுத இந்த வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது தக்காளியோட பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும், வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். இது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சிகப்பு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி தக்காளி விழுதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சோட்டை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த தக்காளி விழுது திக்காகி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பை இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கும் போதே நம்ம தடுக்கா ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடி, அதாவது காஷ்மீரி மிளகாய் பொடியை சேர்த்து அடுப்பு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா மிளகாய் பொடி கரிஞ்சிடும். இந்த எண்ணெயோட சூட்லேயே ஒரு 4-5 பீஸ் இஞ்சியும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த சூடான தடுக்காவை நம்ம கொதிக்கிற தாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுடுங்க. அவ்வளோதான் நம்மளோட பஞ்சரத்ன தால் ரெடி. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சப்பாத்தி கூட இல்லைனா ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த டாலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்!